பசியை கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்க இருப்பாங்க, இல்லைன்னா தொடர்ந்து டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறவங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களெல்லாம் 7 நாட்களும் உபவாசம் இருக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் இல்லையா. அவங்க வந்து இந்த ஒரு நாள் மட்டும், அதாவது சூரசம்ஹாரம் அன்னைக்கு விரதம் இருந்து கந்தனை வழிபடலாம். அன்னைக்கு எப்படி நம்ம விரதத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரசம்ஹாரம் அன்னைக்கு காலையில் எழுந்து தலைஸ்நானம் பண்ணிட்டு முருகப்பெருமானோட படத்தை நல்லா தொடச்சி மஞ்சள் குங்குமம் இட்டு வாசனை மலர்களால் அலங்கரித்து அவருக்கு பிடித்த நைவேத்தியம், உங்களால் என்ன முடியுதோ அந்த நைவேத்தியம், சர்க்கரை பொங்கல் ஆகட்டும், கற்கண்டு பொங்கல் ஆகட்டும், அல்ல என் வீட்டில் சர்க்கரை தான் இருக்குது என்னால் அதுதான் பண்ண முடியும்னா சர்க்கரை கூட வைக்கலாங்க. அப்படி இல்லை நாங்கள் டெய்லி சாதம் தான் பண்ணுவோம் இந்த டைமில் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, சாதம் வடித்து கொஞ்சோண்டு சாதம் எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் நெய் விட்டு அவருக்கு வந்து நீங்கள் படையல் படைக்கலாம். அன்று ஃபுல்லாகவே நம்ம முருகப்பெருமானை பற்றி, அவரோட வரலாறு, அவரோட பெருமைகள் எல்லாத்தையுமே படிக்கலாங்க. கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், திருப்புகள், இப்படி முருகர் சம்பந்தமான அத்தனை பாடல்களும் நம்ம படிக்கலாம். ஈவினிங் வந்து சூரசம்ஹாரம் நடக்கும். திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் ரொம்ப விமர்சையாக நடக்குங்க. ஆனால் எல்லா ஊர்களிலும் இருக்கிற முருகன் கோயில்லையும் சூரசம்ஹார நிகழ்வு நடக்கும். உங்களால் முடிஞ்சால் கோயிலுக்கு போய் சூரசம்ஹார நிகழ்வை பார்த்துட்டு வாங்க. நீங்கள் சூரசம்ஹார நிகழ்வை கோயிலில் போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா, மறுநாள் தெய்வானை முருகர் திருமணத்தையும் நீங்கள் போய் கண்டிப்பாக தரிசனம் பண்ணிட்டு வரணும். ஏன்னா சூரசம்ஹாரம் அன்னைக்கு சாமி ரொம்ப கோபமாக இருப்பாங்க, மறுநாள் வந்து ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க. ஸோ கோபமான முகத்தை நீங்கள் பார்க்கும்போது அந்த சாந்தமான முகத்தையும் நீங்கள் மறுநாள் போய் பார்த்து வழிபட்டுட்டு வர்றது ரொம்ப சிறப்புங்க. அந்த ஒரு நாள் நீங்கள் விரதம் இருந்து கந்த சஷ்டி விரதத்தில் சூரசம்ஹார நிகழ்வு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டு உங்கள் விரதத்தை முடிக்கலாம். அப்படி இல்லையா மறுநாள் சுப்பிரமணிய திருக்கல்யாணம் பார்த்துட்டு வந்து உங்கள் விரதத்தை முடிக்கலாங்க. ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, சூரசம்ஹாரம் அன்னைக்கு விரதத்தை நிறைவு செய்வாங்க. நீங்கள் மறுநாள் திருமணம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் விரதத்தை நிறைவு செஞ்சீங்க அப்படின்னா அது ரொம்ப சிறப்பான விஷயமா அமையுங்க. உங்களுக்கு விரதத்தப்ப முருகனோட ஸ்துதி, முருகன் பாடல், முருகன் ஸ்லோகம்ஸ், அப்புறம் கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், அப்படி என்னென்ன முருகர் சம்பந்தமானது தெரியுமோ அத்தனையும் நீங்கள் படிக்கலாங்க. உருவாய் அருகாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி, இந்த மாதிரி ஸ்லோகன்ஸ் படிக்கலாம். 108 முருகர் போற்றி படிக்கலாம். 108 வேல் போற்றிகள் படிக்கலாம். உங்களுக்கு முருகர் சம்பந்தமான வரலாற்று நிகழ்வு புக் ஏதாவது கிடச்சிச்சுன்னா அதையும் நீங்கள் படிக்கலாம். அன்று முழுவதும் ஆன்மீக சிந்தனையிலே இருப்பது மிகவும் சிறப்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.